இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அதில் ஆல் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நட்சத்ராஸ் கஃபே. இன்றைக்கி நம்ம சேனலில் காலிஃப்ளவர் எக் பொடிமாஸ் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்னா கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். நான் 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் வெங்காயம் வதங்கிறதுக்கு நம்ம 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் நான் 1 மீடியம் சைஸ் பூ வந்து எடுத்துருக்கேன். இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி சுடு தண்ணியில் 10 நிமிஷம் நான் போட்டு எடுத்துருக்கேன். இதையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது வேகிறதுக்கு நான் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா கலரி விட்டுருங்க. இப்போ வந்து நான் 1/2 டீஸ்பூன் வந்து ஜீரகப்பொடி சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், வேண்டானா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இது ஓப்பன்லேயே வச்சு குக் பண்ணலாம், ஏன்னா ஆல்ரெடி பாதி வெந்துருச்சு காலிஃப்ளவர். லைட்டாக கொஞ்சம் வேகிறதுக்காக தான் நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணோம். இப்போ வந்து நான் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். காலிஃப்ளவருக்கு தேவையான உப்பு நான் இதில் சேர்த்துட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் ஓரமாக ஒதுக்கிட்டு நான் நடுவில் வந்து 4 முட்டை சேர்த்துக்க போகிறேன். நான் ஏன் வந்து ஒதுக்கிட்டு நடுவில் சேர்க்குறேன்னா, இது 1/2 பதம் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நான் மொத்தமாக சேர்த்து கலர போகிறேன். ஏன் அப்படின்னா, நம்ம அந்த முட்டையோட தனித்தனி பீஸ் வந்து கிடைக்கும். காலிஃப்ளவரும் முட்டையும் ரொம்ப வந்து மெர்ஜ் ஆகாமல் கொஞ்சம் முட்டையும் காலிஃப்ளவரும் தனித்தனியாக கிடைக்கும். ஸோ டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக இப்போ நான் வந்து முட்டைக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதுலேயே வந்து நான் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நான் காலிஃப்ளவரோடு சேர்த்து வதக்கிடுவேன். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் கிளறினீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் தனித்தனியாக முட்டை தனியாக காலிஃப்ளவர் தனியாக கிடைக்கும். இப்போ நான் ஃபைனலாக 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் 5 நிமிஷம் வந்து சிம்மில் வச்சு கிளறிட்டே இருங்க. நல்லா வந்து ஃப்ரை ஆகிடும் முட்டையும் காலிஃப்ளவரும். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃபைனலாக கார்னிஷ்க்கு கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.